பிறப்பினால் ஜெர்மனியராக பிறந்து 12 வயதில் தமிழ் மொழியை கற்க தொடங்கி இப்பொழுது ஒரு தமிழ் ஆசிரியையாகவே மாறியிருக்கும் ஒருவரை சந்திக்க போகின்றோம். ஜாழ்ப்பாண தமிழில் மிக சரளமாக உரையாடும் அவர். நீங்களே அதனை நான் கூறுவதை விட நீங்களே நேரடியாக காணலாம். வணக்கம். வணக்கம். ஆ, கூறுங்கள். 12 வயதில் எவ்வாறு இந்த தமிழ் மொழியை, அதாவது நீங்கள் ஒரு டச் லேண்டில் பிறந்த ஒரு ஜெர்மனிய பூர்வீகமாக இருக்கும் பொழுது என்னென்று எவ்வாறு தமிழ் மொழியை 12 வயதில் கற்க வேண்டிய ஆவல் உங்களுக்கு ஏற்பட்டது? அப்படி ஏற்பாட்டு இல்லை. எங்கிட்ட வீட்டு கிட்ட நிறைய தமிழாக இருந்தவன். அப்படி ஒரு 87 ஆம் ஆண்டில் ஒரு அண்ணன்ற மனசியும் 3 வயசு மகன் வந்தவன். அந்த பிள்ளைகளோட விளையாடி விளையாடி அந்த பிள்ளைகள் என்ன என்ன சொன்ன தாயிட்டு அதையே கேட்டு கேட்டு நானும் பழகிட்டேன். ஆம், நான் இந்த கருத்தை கேட்பதற்கு முன்னர் ஒரு கேள்வியை தவறுதலாக கேட்டுவிட்டேன். நீங்கள் உங்கள் டச் மொழியை மறந்து விட்டீர்களா என்றோ உடனடியாக அவர் சட இல்லை என்னிட கூறினார். நான் என்ன தமிழ் மொழி எனது தாய்மொழியை மறப்பதற்கு தமிழரா என்று கேட்டார். ஆகையால் உங்களுக்கு இந்த தாய்மொழியை தமிழர்கள் மறக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குறை இருக்கின்றதா? குறை இருக்குது, அதுக்காக எல்லாரும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன பொறுத்துக்காக ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து தந்தை அம்மா அப்பாவோட தான் என்ன பொறுத்துக்காக வளரும். இப்படிதான் எல்லாரும். ஸோ அம்மா அப்பா வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த பிள்ளைகளோட தமிழ் மட்டும் பேசி வேணுமெண்டா, அந்த பிள்ளைகள் என்னண்டு ஒரு 4-5 வயசு வந்த பிறகு தமிழ் மறக்கிறதுன்ற என்னால் விளங்க முடியலை. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பேருக்கு பிறந்ததுலேருந்து 4 வயசு வரைக்கும் வரும் தமிழ் தான் கழிச்சவன். அதுக்காக எந்த தமிழுக்கு புலா இல்லையன்னு நான் சொல்ல மாட்டேன். புலா இருக்கு, இரண்டாவது என்னுடைய தாய்மொழி இல்லை. ஆனால் எங்கட பிள்ளைகளுக்கு ப்ரொப்பர் தமிழ் தெரியும். இப்போ இங்கிலீஷ் கதைச்சு சில வார்த்தை மறந்துடுவாங்க, அல்லது இங்கிலீஷும் தமிழும் கலந்தும் கதைப்பீன நான் இல்லையன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன நேரத்தில் போய் தமிழ் கதைக்கணுமென்ற அவையுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இப்போ ஒரு கோயிலுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தாங்கள் சேர்ந்து இங்கிலீஷ் தான் கதைப்பீனும், அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே நான் தமிழ் தான் கதைக்கணுமென்ற அவையுக்கு அது தெரியும். அந்த இடத்துல கண்டிப்பாக தமிழ் தான் கதைப்பீனும். வீட்டுக்குள்ளே எங்களுடைய கண்டிப்பாக தமிழ் கதைப்பீனும், அல்லது தங்களுடைய அப்பப்பா அப்ப அம்மாவுடைய கண்டிப்பாக தமிழ் கதை. ஒரு நாளும் அவையோட இங்கிலீஷ் கதைச்ச வழியில் சில வார்த்தைக்கு தெரியாது. அது வளர வளர நாங்கள் முயற்சி பண்ணி கதைக்க வச்சதான் கதைப்பீனும். ஆனால் ஏன்னா சில வேளை கவலையாக்குறாக்கு, இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ள படிப்பேக்கில் பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ் ஏதாவது கேட்டால் தங்களால் தெரியலையாம்மா. அது ஏன் தெரியாதுன்னு சொன்னேன். ஏன் அவங்க சொன்னால் பிகாஸ் ஐ வாஸ் போர்ன் இன் இங்கிலாண்டான். அப்போ நான் உன்னோட கேட்பேன், அம்மா அப்பா தமிழ் தானே? ஓ, ஆனால் அம்மா சொன்னால் நீங்கள் இஞ்சி பிறந்தபடியே உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியணும். அது சரியா நான் கவலையாக்குறாக்கு. இன்றைக்கு ஒரு பிள்ளையை கேட்டேன், ஏன் அம்மா ஹோம்ஒர்க் செய்யலையன்ற, அம்மா சொன்னால் இங்கிலீஷ் முக்கியம்மா. ஸோ இப்போ எல்லாரும் வந்து சண்டை பிடிக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு ஊர்வலமுக்கு போகிறது தமிழ்நாடு வேணுமா? ஆனால் இன்றைக்கு மொழியே கதைக்க முடியலையென்றா என்ன அந்த நாளைக்கு தமிழ்நாடு திரும்பி கிடைக்குமோ? என்னால் உண்மையாக ஒரு பெரிய கேள்விக்குறியாக கிடக்கு. ஆமாம், நிச்சயமாக நம்முங்கள் இது அவரது சொந்த மொழி, நாம் இது டப் செய்யவில்லை. சுத்தமான யாழ்ப்பாண தமிழில் அவர் தான் உரையாடுகிறார். கூறுங்கள், உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றது, ஆனால் உங்களின் தாய்மொழி டச். ஓ, அவ்வாறாக இந்த டச் மொழியை உங்களின் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறீர்களா? ஆரம்ப பிள்ளைல சொல்றேன், 4 வருஷத்துக்கு ஏனென்றால் தமிழ் வந்து கஷ்டமான மொழி. இன்றைக்கு என்னாலும் கஷ்டம்ன்ற இல்லை, ஆனால் தமிழ் ரொம்ப கஷ்டமான மொழி. ஸோ நீங்கள் ஆரம்ப பிள்ளை ஜெர்மனோ இங்கிலீஷில் படித்தா பின்னுக்கு தமிழ் படித்தா சில ஆட்களுக்கு அது சரி வரையில. எனக்கு சரி வந்துட்டுது, ஆனாலும் சில வார்த்தைக்கு எனக்கும் இன்னும் புல வரும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் ஏற்பேன். ஆனால் பிள்ளைகளுக்கு சரியா நான் கஷ்டப்படுவேன். ப்ரொப்பர் தமிழ் ப்ரொப்பர் இங்கிலீஷ் இல்லை ஜெர்மன் படித்தா ஒரு காலத்துக்கு தமிழ் கதைக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் அவைக்கு சில எழுத்துக்கு வராது வாய்க்கு. அதுக்காக நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், நான் அவைய ஃபர்ஸ்ட்டாக தமிழ் கதைக்கணும், அதுக்கு பிறகு இங்கிலீஷ். ஸோ இப்போ இன்னொரு 5-6 வயசு வந்த பிறகு இவைய ஒரு ஜெர்மன் மொழியும் கதைக்க வலிக்கிட்டு நான். இன்றைக்கு ஃப்ளூவன்லேயே கதைக்க மாட்டாங்க. நாங்கள் அங்கே போனால் ஒரு 2 நாளைக்கு பிறகு ஒரு அளவுக்கு தாங்கள் தங்களுடைய தேவையானதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கதைக்க முடியும். இஞ்சி வந்து என்னோட ஜெர்மன் பெருசாக கதைக்காயணும். ஆனால் டிவி பார்த்தா ஒரு 70% விளங்கும். புலம் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு தேவைப்படுமோ அவையக்கே ஜெர்மன் பழக முடியும். ஆனால் தமிழ் விட்டா நாளைக்கு தமிழ் பழக முடியாதன்ற இல்லை, சரியான கஷ்டப்படுவேன்.
ஆம், அதாவது அற்புதமான யாழ்ப்பாண மொழிநடையில் சரளமாக, மிக இங்கு இருக்கும் சில தமிழர்கள் பேச முடியாத அளவிற்கு சரளமாக அவர் தமிழை பயன்படுத்துகின்றார். ஆனால் அவரது இந்த தமிழ் மொழி பயன்பாடு அவரது 12 வயதில் தான் வந்திருக்கின்றது. அதற்கு முன்னர் அவர் பூரணமான சுத்தமான டச், அதாவது ஜெர்மனிய மொழி. குருங்கள், இந்த தமிழ் மொழியை நீங்கள் இப்பொழுது ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், தமிழ் மொழியை கற்பிக்கும் அளவிற்கு நகர்ந்திருக்கின்றீர்கள். இந்த தமிழ் மொழி கற்பித்ததில் இந்த உள்ள சிக்கல் என்ன? இப்பொழுது சற்று முன்னர் பேசிய பொழுது சில மொழிகள் தங்களுக்கு விளங்கவில்லை, ஆசிரியர்கள் குறிப்பிடும் நவீன சொற்கள் விளங்கவில்லை என்பதாக அவர்கள் குறைப்படுகின்றார்கள் தமிழ் சிறார்கள். குறுங்கள், இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு. இந்த சிக்கல் ஏன் வரும் என்றால், என்ன பொறுத்துக்காக வீட்டில் ஒழுங்காக கதைக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே இப்போ எல்லாரும் ஜெர்மனுக்குன்றாலும் ஃப்ரெஞ்சுக்குனாலும் கனடாவுக்கு எங்கே போனாலும் பிள்ளைகள் ஒரு யாழ்ப்பாண தவிர வேறு ஒரு நாட்டுக்குள்ளே பிறந்ததோ அங்கே வளருவீனமோ அவேண்டையுமாம் நான் எந்த நாட்டில் இருப்பேனோ அந்த மொழி தான் நான் கதைச்சி ஆகணும். அதுக்காக தமிழ் விட்டுருவாங்க. ஆனால் அதை ஏனென்று என்னை பொறுத்துக்காக 170% பெற்றோர் தான் பிள்ளை, அதுதான் என்டையும். ஸோ அது இல்லையாம் இருக்கலாம், மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் ஒரு அம்மா அல்லது அப்பா முயற்சி பண்ணி பார்த்தா தண்ட பிள்ளை தாய்மொழி ப்ரொப்ப பழகினா நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியை என்ற வகையில், அதாவது நீங்கள் ஒரு பூர்வீக ஜெர்மனியராக இருந்தாலும் ஒரு ஆசிரியை என்ற வகையில், இந்த தமிழ் மொழி மெல்ல இனி வளர்ச்சி அடையுமா இந்த டயஸ்போரா, அதாவது புலம்பெயர் நாட்டில்? வளர் கண்டிப்பா. ஆனால் எல்லாரும் வந்து கூட கூட பழகணும். எல்லாரும் வந்து ஓகே எனக்கு தாய்மொழி முக்கியம் என்று அதை முதல் ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் தாய்மொழி வளரலாம். இல்லையோ ரொம்ப இப்பவே நியாயம் நாக்க சொல்லுவீனும், ஐயோ பிள்ளைய வந்து லீவுக்கு கொண்டு போன சொல்லி உனக்கு, ஆனால் அப்பா அம்மாவோட இங்கிலீஷ் இலக்காச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. இது பிள்ளைக்கு பாவம் என்று சொல்ல மாட்டேன், இது வந்து கேவலம்னு தான் சொல்லலாம். ரொம்ப உண்மையான கேவலமாக கிடக்கு, இப்படி ஒரு தேவைப்படாது. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு இந்தியன் பிள்ளையோ அல்லது ஒரு ஈஸ்ட் யூரோப்பியன் பிள்ளையோ அவைய வந்து மெயினாக தங்களோட தாய்மொழி தான் பழகுவாங்க, அதுக்கு பிறகுதான் இங்கிலீஷ். சரியா, அவைய வந்து இங்கிலீஷில் புல வரும்னு கவலைப்பட மாட்டேன். ஆனால் தமிழாக்கள் வந்து இங்கிலீஷில் புல வரும்னு பெரிய ஒரு கவலை வரும். தமிழ் டியூஷன் தேவைப்படாது, இங்கிலீஷ் தான் முக்கியம் என்று தான் அவைய எய்ம். நீங்கள் கூறும் இந்த சிக்கல், இப்பொழுது பிரான்சில் கூட அவர்கள் அவ்வாறுதான் கூறுவார்கள், தாய்மொழியை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இனந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த ஆசிரியை பிரெஞ்சு ஆசிரியர் கூறுவார், பிரெஞ்சு மொழியை பற்றி கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள், முதலில் தாய்மொழியைத்தான் கற்றுக்கொடுங்கள் என்பதாக கூறுவார். ஆனால் இங்கு அந்த நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் கூட வீட்டில் ஆங்கிலத்தைத்தான் பயன்படுத்துங்கள் என அறிவுறுத்துவதாக தெரிகின்றது. இந்த கருத்து உண்மையா பிரித்தானியாவில்? நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்வேன், ஆனால் வொலண்டியர் மட்டும். ஸோ நான் வந்து ரிசப்ஷன் கிளாஸ்லேருந்து 3 வகுப்பு வரைக்கும் மட்டும் உதவிக்குன்னு நின்றேன். அங்கே அப்படி ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட இல்லை. எந்த நேரம் அங்கே பெற்றோர் வரணும் மீட்டிங்கு கதைக்கணும் வந்தால் எப்பேனாலும் தாய் டீச்சர் மேல் சொல்லும், தயவு செய்து உங்களோட பிள்ளை வந்து தாய்மொழி ப்ரொப்பாக கதைக்க முடிஞ்சால் எந்த விதமான மொழி பழகலாம். சரியோ, இருந்துட்டு 1-2 டீச்சர் சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் கூட இங்கிலீஷ் கதைங்கோ. ஆனால் ஒரு தாய் அல்லது தேப்பன் ஒழுங்காக இங்கிலீஷ் தெரிஞ்சத்தான் அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் படிக்க முடியும். ஒரு தாயை ஒரு தேப்பனுக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாதண்டா அந்த பிள்ளை வந்து ஒழுங்காக இங்கிலீஷும் பழக முடியலை. ஸோ எது உங்களுக்கு கூட தெரியுமோ அது முதல் அந்த பிள்ளைக்கு படிப்பிக்கணும். நான் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி என்று சொல்லி, அது தமிழில் சொல்ல முடியல, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பியில் கோர்சஸ் கொடுப்பேன். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரும் 5 கிழமைக்கு பெற்றோருக்கு ஒரு 60 ஒரு ஊக்கம், 60 ஒரு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொடுப்பேன். என்னென்னு 2 வயசுலேருந்து 5 வயசு பிள்ளையோடு சேர்ந்து அந்த பிள்ளைய சில வள கதைக்க பிந்துமோ அல்லது கதைக்க ஒரு கஷ்டப்பட்ட இருக்குதுன்ற அவையக்கு என்னென்னு அந்த பிள்ளைகளோட வடிவா ப்ராப்பர்லியாக அந்த கதைக்க முடிச்ச பழகலாம் என்று நான் அதை டீச் பண்ணுவேன். நாங்கள் அங்கே கூட சொல்லுவேன், தயவு செய்து உங்களோட பிள்ளைகளோட தாய்மொழி கதைச்சு பழகணும். சரியோ, எல்லா பிள்ளைகளுக்கும் சின்னலேருந்து 1-2 சொல்ல கஷ்டப்படுவேன், 1-2 சொன்னால் அது ஈஸியாக வரும். எங்களோட பிள்ளைய கூட அது முடியும்,
என்ன சொன்னா அவர் என்ன சொல்லுவா 1 2 3. ஆனா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன், அம்மா நீ 1 2 முதல் சொல்லு, அதுக்கப்புறம் 1 2 3 சொல்லு. அது முடியாது. என்ன முடியாது? முடியும், எல்லாம் அறக்க முடியும். அதாவது உங்களின் பெற்றோர் நீங்கள் இப்பொழுது இவ்வாறு தமிழ் சரளமாக பேசுவதை அறிந்திருக்கின்றார்களா? எந்த பெற்றோர்? அவையே தமிழ் கலைக்க முடியல. ஆனால் சந்தோஷப்படுவேனும், எனக்கு இன்னும் ஒரு மொழி நான் பழையினவடிய. ஸோ சிலவில் கவலைப்படுவேனும், எங்கட பிள்ளைகள் தங்களோட ப்ரொப்பை ஜேர்மன் கதைக்க முடியல. ஆனால் நான் அது கூட கவலைப்படையில. நான் சொன்னார், ஒரு காலத்துக்கு அவையே உங்களோட கதைக்க முடியும். அவையே இப்போ ஜெர்மனில் வளரில்லை, இங்கே தான் வளருவாங்க. ஸோ அவைக்கு இன்னும் கஷ்டப்படுவேனும் அவன் ஜெர்மன் மொழி பழகிறது. என்னோட மட்டும்தான் பழகலாம், வேறோட கூட பழக இல்லாத. ஆனால் அப்போது சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு காலத்துக்குல அவைய கதைப்பீன, மிக தேவைப்பட்ட கதைப்பீன. இறுதியாக அற்புதமான மொழியாடலை செய்கின்றீர்கள். இறுதியாக இந்த தமிழ் மொழியை நீங்கள் பேசுகின்றீர்கள், இப்பொழுது ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், உண்மையை மனந்திறந்து சொல்லுங்கள், இந்த தமிழ் மொழி உங்களின் பார்வையில் எவ்வாறு இருக்கின்றது? மனந்திறந்து உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உண்மை பேச வேண்டும், ஏன்னா நீங்கள் ஒரு பூர்வீக தமிழ்ச்சி அல்ல. ஆயினும் இந்த தமிழ் மொழி பயன்பாடு பெருமைக்குரியதாக இருக்குமா எதிர்காலத்தில்? இருக்கு. என்ன பொறுத்தக்காக தமிழ் வந்து ஒரு உண்மையாக ஒரு அழகான மொழி. தமிழில் வந்து நிறைய வசனம் கூட இருக்கு, ஜெர்மனோ இங்கிலீஷை தவிர. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களோ அது வந்து தமிழ் மொழி 100% தெரிஞ்சத்தான் எல்லாம் விளங்கும். எனக்கு எல்லாம் விளங்கும் வந்து இல்லை. ஆனால் ஒரு கவிதையோ ஒரு பாட்டவோ நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புறீங்களோ அது தமிழ் மொழியில், பெரும்பாலும் வேறு மொழியிலையும் செய்யலாம், நான் தெரியல, ஆனால் கூட சொல்லலாம். ஏனென்றால் அழகான வசனங்கள் இருக்குது, அழகான சொற்கள் இருக்குது, அது இங்கிலீஷ்லேயோ ஜெர்மன்லேயோ இல்லை. அந்த தான் எந்த எய்ம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணி பார்ப்பீங்களோ, எல்லாரும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணீங்களோ, என்ன பொறுத்துக்காக இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு தினம் வெக்கப்பட தேவையில்லை தமிழ் கதைச்சது. ஏனென்னா எல்லாருக்கும் தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தினம் தமிழ் என்னன்னு தெரியல, சிலோன்னு என்னென்னு தெரியல. எல்லாரும் நினைச்சவ ஸ்ரீலங்கா, அது இங்கே இந்தியா, இந்தியாவில் ஒரு பங்கு. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா அந்த இங்க அது என்ன. ஸோ ஒரு தினம் வெக்கப்படாம எல்லாரும் தயவு செய்து தமிழில் கதைங்க, அழகான மொழி, வெக்கப்படாதீங்க. இது உங்களுக்குரிய புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் பெற்றோருக்குரிய செய்தி.